அனிதா வந்து இப்போ வந்து அரிசி மாவு கிஞ்சிக்கு தேவையான அரிசி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கா. ஃபர்தரான ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். அனிதா இப்போ என்ன பண்ணா பாருங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாரும் வந்து காய்கறி எதுல அறிவாங்க சாப்பர் போர்டே நைஸ் யூஸ் பண்ணி அறிவாங்க. மேடம் மட்டும்தான் சாப்பர் போர்டு ஓரத்துல இருந்து தரையில அறிவாங்க. எனக்கு இல்ல இந்த அரிய வகை ஜீவனை எங்க பாத்துருக்கீங்க. எனக்கு அதுல வராது, இன்னைக்கு வராதுன்னா அதான் நியாயம் அதுதான் பண்ணணும். என்ன பண்ண முடியாது, ஒரு வழியில போச்சுன்னா நம்ம வேற வழியில தான் போகணும். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, 30 மதம் பிடிச்ச யானையை மண்டையில முட்டி கொன்ன வம்சம். காட்டு யானையில எங்க தாத்தா காலை பிடிச்சி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஜாமா இது செஞ்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இது ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, பேர் வந்து அந்த தர்ஷினி மண்டிய காலம். அந்த போர்டா மட்டும் வரவே மாட்டான், எங்க கூப்பிட்டாலுமே வர மாட்டான். எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன என்ன தேர்றாங்க? இப்பவே போன் பண்ணி கேட்டாலும் நான் வந்து எங்க மாமா வீட்டுக்கு போறேன். நான் எங்க சித்தி வீட்டுக்கு போறேன். நாளை கழிச்சு ஊருக்கு போலாம் இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. தங்கச்சி ஏன் போய் சொல்றேன் இல்லப்பா, சின்னம்மா மக பாப்பாக்கு வந்து கல்யாணம். எங்க பாப்பாக்கு வந்து கல்யாணம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பிறந்த நாள் பர்த்டே, அது வந்து எப்போ போலாம், அது எப்போ பிறந்த பாப்பா வந்தா அவரோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னிக்கா தான் இருக்கும். அது என்னிக்காருன்னா வந்து நாங்க கூப்பிட இன்னிக்கா தான். என்ன நம்ம பசங்க கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் சொன்னியாமல்ல? சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ மொத்த நாள் ஃப்ரீயா நைட் வெட்டியா போன் பேசிட்டு வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. உலகத்துல யாருக்குமே அடுத்தது குக்கும்பர் கட்டு கூட முழுசா பண்ண அப்படியே ஓடி வந்துட்டான். தூணுக்கு போடவா இல்ல கல்லு போடவா? கல்லு இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. அதான் இப்ப என்ன பண்ணிட்டு இந்த குக்கும்பர் இல்ல குக்கும்பர் இது வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க அளவுல நான் கட் பண்ற அளவு கண்டு அனிதா வந்து மயங்கி பேசாத. ஓ முகர கட்டையை உத்து பார்த்தாலே தெரியுது தானே, மூணு புல்லு விடாம ஓடுதுன்னு. வியூவர்ஸ் பாவம், இவ்வளவு இவ்வளவுக்கு வியூவர்ஸ் ஆனீங்கல்ல, அந்த கொடுமைக்கு நீங்க எல்லாம் அனுபவிச்சுதான். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க, செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. மேனி ஐயே வாய பாரு. நம்ம ரைஸ் ஃப்ளோர் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கிம்சி பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜார்ல வந்து நம்ம செஞ்சு வச்ச ரைஸ் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுவோம். வெங்காயத்தை ஆட் செய்து விட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்மெல் நல்லா இருக்கு. நான் பண்ணா ஸ்மெல் நல்லாதான் இருக்கும். இது சாப்பிட்டு உயிரோட வாழ்க்கணும் எத்தனை கூட எனக்கு தெரியாது. ஒரே பிசு பிசுன்னு இருந்தது.
போடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஆட் பண்ண போகிறோம். கொட்டதில் என்ன சந்தோஷம் பார்க்க வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணுவோம். அனிதா தான் ஃபஸ்ட்டு ட்ரையா. ஓகே, சாப் ஸ்டிக் சரி. இப்போ வந்து நான் வந்து நம்ம செஞ்சு வச்சு கிம்ச்சி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி போயிடும். ஓகே, சில்லி போடுற வீட்டுல இருக்க சில்லி போடுற ஆட் பண்ண வச்சிருக்கோம். கடைசியில் என்ன வந்து பார்த்தியா 2 days ஃபர்மெண்ட் ஆகி நான் உங்களுக்கு தனியாக வீடு செப்பரேட் ஷேர் பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பண்ண கிம்ச்சி ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கு. அனிதா தான் எடுத்து எடுத்து சாப்பிட்ருக்காங்க, பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ரெசிபியோடு உங்களை நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம். பை பாய். இந்த சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா. ஓகே, பை பாய். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு இவன் பார்க்குறாளே என் பக்கம்.